திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடம் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கைவேல் வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோத சாம்ராட் மகேஷயர். ஒவ்வொரு நாள் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பலாபலன்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம பார்த்து பார்த்து செயல்படக்கூடிய அத்தனை காரியங்களும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்ம பூஜை புனஸ்காரங்கள் வழிபாட்டு முறைகள்லாம் எடுத்து நிறையா பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு நபர் வந்து தன்னுடைய குழந்தைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள், உடல் ரீதியான உபாதைகள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த உடல் ரீதியான உபாதைகள் ஏன் வந்தது, எதனால் வந்தது, நிறைய மருத்துவம் பார்த்தும் பெருசாக ஒன்று அவங்களுக்கு தெரிய வரல. அதுக்கப்புறம் அவள் வந்து பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகள் எடுத்து பார்க்கும்பொழுது இந்தந்த விஷயத்தை கடைபிடிக்கணும், வேறு மருத்துவரை மாற்றி அவர்கள் சொல்லக்கூடியதை கடைபிடிங்க அப்படின்னு பிரசன்னத்தின் மூலமாக சொன்னோன்னா அவங்க அதே மாதிரி கடைபிடிச்சாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு நடந்தது. சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சில வழிகாட்டுதல் கூட, அதாவது சில பேருக்கு சில மருந்துகள் ஒத்து வராது, சில பேர்த்துக்கு சில இடங்கள் ஒத்து வராது, இந்த மாதிரி கூட இருக்குது. அதெல்லாம் பார்த்தெல்லாம் பிரசன்னத்தில் நிறையா தெரிய வந்தது, ஆச்சரியந்தான். இருந்தாலும் நம்ம எப்போவுமே ஜோதிட சாஸ்திரம் மற்ற சாஸ்திரம் ஆரோக்கியம்னு வந்துட்டாலே முதல்ல மருத்துவம் தான், அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பெரியவர்களும் அதான் சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதோ பஞ்சாங்க குறிப்புகளில் 25/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 12 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12:48 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய திதி காலை 6:51 வரை பிரதமை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, ராகு காலம் அதிகம் 1:30 முதல் 3:00 வரை, யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரொம்ப உரிய அற்புதமான தினம். வியாழக்கிழமை குரு பகவானுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி வரக்கூடிய மே மாதம் 1 வர்றது எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நம்ம வந்து இந்த பலாபலன்களை சொல்லியிருக்கோம். குறிப்பாக பார்த்துட்டேன்னா குரு பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் எல்லா அஸ்ட்ராலஜனும் சேர்ந்து பலாபலன்களாக நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த குருவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் மகத்துவம் எப்போ இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, 3 இருக்குது. புனர்பூசம், அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், 3 குருவுடைய நட்சத்திரம். மீனராசி குருவுடைய ராசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி குரு பகவானுடைய ராசி. இதை தவிர குருவுக்கு உண்டான ஒரு ஹோரைகள் இருக்குது. அதை தவிர பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை குரு பகவானுடைய முழுமையான தினம். இன்றைய தினம் அந்த மாதிரி வியாழக்கிழமை குரு வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த தினம். குருவை வேண்டின்றா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படக்கூடியதாக, மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துகிட்டுருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு காரியம் தடங்களாக, அதுக்கப்புறம் அந்த காரியம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எல்லாமே விரயமாக இருக்கிற மாதிரியே தோணும், என்னடா அது லாஸாக இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது மாறும், அதனால் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. சில பேர் நல்லா பேசிகிட்டு இருப்பா, திடீர்னு சண்டை போட்டுருவா, என்ன அது நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா, இதுக்கப்புறம் என்ன திடீர்னு சண்டை, இப்படிங்கிற பலவிதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நாள் நட்சத்திரம் சரியில்லைன்னா அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் அது மாறிடும், அதுக்கப்புறம் அது சரியாயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு நிறையா தோணும், நிறையா புலப்படும், நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கு. சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. யதார்த்தமாக பேசுவேன், யதார்த்தமாக சிரிப்பேன், நிறையா நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ பய உணர்வு, ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒன்று பேசி அவள் ஏதாவது திருப்பி ரிப்ளை பண்ணும்போது ஒரு பய உணர்வுகள் தெரியாமல் புரியாமல் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இது சரி, இது தவறு, இது ஓகே, இது இல்லை, இப்படி பலவிதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களிலேயே நிறைய அட்வைஸ் பண்ணுவார், நிறைய ஐடியாஸ் சொல்லுவாள், அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பொது வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கு சில நேரங்கள் நீங்கள் சொல்லாத விஷயத்தை இப்படி சொல்லிட்டல அப்படி சொல்லிட்டேன்னு செய்திகள் பரவும், அதை பெருசு பெருசாக எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் நாட்களில் அது மாறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நேரத்தை கடைபிடித்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இடம், பொருள், வீடு, மனை விற்க வாங்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போவுமே கையிருப்பு பண விவகாரங்களை வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஆபரணம், அதே போன்று ஏதேனும் பொருட்கள் வாங்கி வீட்டில்
சேமிப்புக்காக வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், குழந்தைகள் அதுவும் பெண் குழந்தைகள், அதை பெற்ற பெரியவர்கள் அவர்களை பற்றிய எதிர்கால வாழ்க்கையை பற்றி இன்றைய தினத்தில் பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், எஜுகேஷனல் சம்மந்தமான ஒரு ஸ்கூலில் காலேஜில் மிகப்பெரிய நிறுவனத்தில் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, டீச்சராக இருந்துட்டுருக்கோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கோம், லெக்சராக இருந்துட்டுருக்கோம், ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கோம், ப்ரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கவங்க, அட்மின்ல ஸ்கூல் சம்பந்தமான துறைகள் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், பதவி உயர்வு பெயர் புகழ் அந்தஸ்து தேடி வரும் இன்றைய தினம் ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில், அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா வேலை நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்று இன்றைக்கி என்ன வேலை மறந்துட்டுனே, ஆனால் அவள் இன்றைக்கியா சொன்னால், இப்படி பல விஷயங்கள் மனசில் இருக்கு. பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி அப்புறம் ஒரு வேலைகள் வந்து குறையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். ரொம்ப நாளாக பணம் பொருளாதாரம் சம்மந்தமான சில யோசனைகள்லாம் மனசில் போட்டு யோசனை இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைக்கி சொந்த பந்தம் குற்றவரம் தெரிந்தவா பிடித்தவா இவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மத்தியானத்திற்கு மேலே இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் சில காரியங்கள்லாம் எப்படியாவது நம்ம வந்து இதிலேருந்து தப்பிச்சா போது நைஸாக விலகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக. தொலைக்காட்சியில் வேலை பண்ணிட்டுருக்கோம், ஆங்கரிங் பண்ணிட்டுருக்கிறவங்க, நியூஸ் ரீடராக இருந்துட்டுருக்கோம், ஜேர்னலிஸ்ட்டாக இருந்துருக்கோம், ரிப்போர்ட்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரும். காவல்துறையில் பணியாண்டுருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்ற இடமாற்றம் நம்ம மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். அதே சமயத்தில் மிதுன ராசி அன்பர்கள் சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மாறும் இன்றைய தினத்தில். உற்றார் உறவினருக்காக ஏதேனும் ஒரு பொருள் வாங்குறது, சேமிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நல்ல மாற்றத்தை தரும் இன்றைய தினம். கடகராசி நேயர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு, நல்ல நபர்களுடைய சந்திப்பு மன திருப்தி தரும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அதே சமயத்தில் ஒரு ப்ராஜெக்ட்லாம் முடியும். இன்றைக்கி ஏதேனும் இடம் ஒரு இன்றைக்கி 50 பேர் வரா, 100 பேர் வரா, இன்றைக்கி ஒரு 10 பேர் வரா, அவளை கூட்டின்னு போய் காமிக்கிறேன், இதில் நடந்துருத்து ஆப்பாடா அப்படின்னு சந்தோஷப்படுற நபர்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். ஜோதிடம் கற்றுன்ருக்கிறவா, அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு சாஸ்திரங்கள்லாம் கற்றுன்ருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமாக இருக்குது. கடகராசி அன்பர்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேலைகளை அப்படியே மாற்றணும், வேறு ஜோர்னலுக்கு நம்ம மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கூட நிச்சயமான மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி நேர்களே, நல்லா அபிமானம் உள்ள நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி எழுத்துப்பூர்வமாக ஏதேனும் ஒரு விஷயத்தில் கவனம் என்பது தேவை. தம்பி தங்கைக்கு ஏதேனும் ஒரு நல்ல காரியம் பண்ணுவேன். குடும்பத்தில் யாரேனும் ஒருத்தருக்கு ரொம்ப முடியலை, அவளுக்கு ஏதேனும் ஆபத்து பிரச்சனைனா கூட மாட இருந்து உதவி செய்யக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உண்டு. அப்பாடா பெரிய பிரச்சனை தீர்ந்ததுங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ரிலீஃப் ஆகி ஒரு மனசில் ஒரு திருப்தி கூடக்கூடிய தினமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான நபர்களை ரகசியமாக சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து பேசுகிறது, நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறது, ரொம்ப நேரம் உட்காந்து தெளிவுபடுத்துறது, இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கும். பூசை எதினும் கற்றுக்கொள்ளக்கூடிய மொழி, அதே மாதிரி பூசைனும் ஒரு புது இந்த சிஸ்டத்தில் இந்த சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்க, இது மாதிரி எதுவும் புதுசாக தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம். டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரும் சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னி ராசி அன்பர்களே, உற்றார் உறவின சொந்த பந்தங்களுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனத்தெளிவுகள்லாம் இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து தெளிவாக தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் கூடி வரும். அதே மாதிரி நிறையா இன்றைக்கி வீட்டில் வந்து இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கேட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். சில டைமில் அப்படி பண்ண மாட்டேன் இல்லைங்க, எது இருந்தால் என்ன அதை சாப்பிட்டு போவோம். அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னது இன்றைக்கி கேட்டு வாங்கி சாப்பிட்றாள், சரி சந்தோஷம் சில நேரம் படுவா, சில நேரம் வருத்தப்படுவா, என்னடா அது எப்போவுமே ஆர்டர் போட மாட்டேன், இப்போ ஆர்டர் மாதிரி ஹோட்டலில் போடுறாளேங்கிற யோசனைகள் இருக்கும். பிளாஸ்டிக் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கவங்க, மரம் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு, நீர் சம்மந்தமாக துறைகளில் இருந்துருக்க, ரயில்வே சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவில். குடும்பத்தில் பேச்சுவார்த்தையில் கவனம் என்பது தேவை. துளாராசி அன்பர்களுக்கு வெகு காலமாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள்லாம் நடக்கும் இன்றைக்கி. அப்படியே இன்றைக்கி சுவாதி துளாராசி என்பவர்கள் இப்படி போய் உட்காந்துட்டுருப்பாள், ஏதாவது கேட்டால் கூட ஒன்றும் இல்லை, நத்திங் அப்படின்னு உட்காந்துட்டுருப்பாள். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து பார்த்து தெல்ல தெளிவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் சில விஷயங்களை சொல்லுவாள், கேட்டுப்பேல் அதுக்கு தகுந்தாப்பில் சில எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு.
சுறுப்பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை மட்டும் தவிர்த்துக்கலாம், பகல் நேரத்தில் பிரச்சனை கிடையாது. நல்ல ஒரு முடிவுகளில் எடுக்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறது 4-5 நாள் கழிச்சு எக்ஸிக்யூட் பண்ணால் ரொம்ப அற்புதமாகவும் அபரிவிதமாகவும் மாறக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி எதுனும் சின்ன ₹1-2 நம்ம வந்து எடுத்து வச்சா கூட அது பின்னாட்களில் 4 மாறும். அப்படின்னா என்னென்னா ஒரு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நல்லதுங்கிறேன். அதனால் எவ்வளோ உங்களால் முடியுமோ அது சேவிங்ஸ் பண்ணுங்கள். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல காலம், நல்ல விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. பொறுத்தோர் பூமி ஆழ்வர், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. லேண்டு சம்மந்தமாக, இடம் பொருள் வீடு சம்மந்தமாக, உற்றார் சொந்த பந்தங்கள் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக, உங்களுக்கு உண்டான விரயங்கள்லாம் போய் நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரங்கள் தேடி வரும். சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். யதார்த்தமாக பேசி சிரித்து சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய லைட்டு சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஏதேனும் வாகனம் வாங்கலாம், ஒரு ஸ்கூட்டர் வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், எனக்கு இது வாங்கிக்கலாம், அப்படி உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இன்றைய தினம் விருச்சிகராசி நேர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விட்டு போன சொந்தபங்கள்லாம் திருப்பி கூடுவாங்க. நல்ல மாற்றங்களும் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில மாற்றத்தை பற்றி யோசிச்சிருப்பீங்க, ஆனால் அதெல்லாம் மறந்து இது இப்படியே இருக்கட்டும், பார்க்கட்டும், எவ்வளோ நாள் ஓடுறதோ ஓடட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் கொண்டு வருவீங்க. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக, நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமானங்கள், கிராஃபிக்ஸில் இருந்துருக்கவங்க, அனிமேஷனில் இருந்துருக்கிறவங்க, ஃபோட்டோஷாப் ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே எக்ஸல் ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெப்சைட்டில் வெப் டெவலப்பராக இருந்தாலும் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துருக்கவங்க அனுகூலியம், லேப்டாப் கடை அதே மாதிரி செல்ஃபோன் ஷாப்லாம் வச்சுருக்கோம், நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். நீர் மலை பகுதியில் குடியிருந்துன்னு இருக்கிறவாளுக்கு மன திருப்தியோடு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பக்கத்தில் இருக்கிற இடம் வரும் வாங்கிறதுக்கு, அதுவும் நீங்கள் வாங்கி பின்னாடி ஒரு சந்தோஷமாக மற்ற வாட்டை பகிர்ந்துப்பேன். தனுசு ராசி நேர்கள். மகர ராசி நண்பர்களுக்கு எங்கேனும் போயிட்டு வரலாமா, இங்கேனும் ஒரு வெக்கேஷன், ஓ நாளைக்கு நாளானுக்கு வேறு முக்கியமான வேலை இருக்குது, இது இல்லைன்னா வேணா ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களை யோசித்து 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 பார்த்து செயல்படுவேன். கணக்கு சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறோம், அக்கௌண்ட் சம்மந்தமாக சொல்கிறேன், துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மலைக்கோயிலில் ட்ரஸ்டியாக இருந்துருக்கோம், பூஜை பண்ணிட்டுருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துருக்குவாங்க, ஹேர் டிசைனராக இருந்துருக்கோம், அதே சமயத்தில் பார்த்திங்கனா பியூட்டிஷியனாக இருந்துருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். மகரராசி அன்பர்கள் சின்ன விஷயத்தை கூட ரொம்ப அழகாக பார்த்து அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து பார்த்து யோசித்து சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். இன்றைக்கி குடும்பத்தில் பேசும்போது கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசுகிறது பேசுகிறது அப்படியே வேறு மாதிரி, நீங்கள் இப்படி சொன்ன அப்படி சொன்ன அப்பா கிட்ட சொன்ன இப்படி சொன்ன இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சுற்றி வளைச்சி சொல்லுவேன். யதார்த்தமாக பேசுனா நான் பெருசாக ஒன்றும் சொல்லலை, இந்த மாதிரி எப்பாப்பா 4-5 நாள் அந்த டென்ஷன் முடிஞ்சதேன்னு ஒரு சந்தோஷப்பட்டாலும் ஒரு பக்கம் பார்த்துட்டுல இந்த டென்ஷன் இருந்துருக்கும். அதனால் இதில் கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு பெரிய மாற்றத்தை பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் சின்ன சின்ன காரியங்கள் எடுத்து பார்த்து செயல்படுத்தினால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு கூட துணை நிற்கும். மீனராசி அன்பர்களை புரட்டாதிக்கு தேவலை, ரேவதிக்கு தேவலை, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கவா கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன நேரங்களில் நம்ம யதார்த்தமாக எடுத்த முடிவுகள்லாம் அதில் சில மற்றவங்க பாவிச்சுட்டா அப்படின்னு சொன்னால் உங்களால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு டக்குன்னு சொல்லுவோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும், மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நம்ம யாரையும் கோவிச்சிக்கப்படாது, எடுத்து பேசக்கூடாது. இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இவங்க ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொன்னால் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்படாது. தெரியாத நபர்களை தெரிந்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த நபர்கள் தெரிஞ்சிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி இறைவனுடைய வழிபாடு கூட உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். தெய்வ வழிபாடு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். லேட்டாக போகிறது, அதே சமயத்தில் கோவத்தில் அவா ஏதாவது சொல்லி டக்கு டக்கு டக்குனு பேசுறது, இன்றைக்கி எதுனா ஒரு அரை மணி நேரம் திட்டிட்டு பேசிட்டேன் அப்படியே கண்டினியூ பண்ணிடாதீங்க டே ஃபுல்லாக, அது மட்டும் பண்ண வேண்டாம். இன்றைக்கி பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய வழிபாடாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்பவுமே தெய்வீக வழிபாட்டுக்கு ஒரு பெரிய பலன்கள் உண்டு. உதாரணமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா
ஜாதக ரீதியாக பெரிய தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷத்தை நம்ம வந்து நிர்தோஷம், அதாவது நோஷம் இல்லாத நிர்தோஷமாக பகவான் அனுக்கிறோம்னு சொல்லி வேண்டிப்போம். அந்த மாதிரி வேண்டிக்கிறதுல ஒரு வழிபாடு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு மூன்று விதமான வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் வழிபாடை எடுத்துக்கலாம். ஏக மண்டல காலம், ஒரு மண்டல காலம் பிள்ளையார் வழிபாடு பண்ணோம்னா எப்பேற்பட்ட தோஷங்களும் நிர்தோஷமாயிடும். நம்பர் ஒன். நம்பர் டூ, பில்வார்ச்சனை, அஞ்சு பிரதோஷ வழிபாடு ஸ்ரத்த பக்தியோடு பண்ணோம்னா தோஷங்கள் நமக்கு நிர்தோஷமாயிடுது. நம்பர் டூ. நம்பர் த்ரீ, ஒம்பது வாரம் நம்ம வந்து அம்பாளுக்கு விரதம் இருந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணோம்னா, குங்குமார்ச்சனை பண்ணோம்னா தோஷங்கள் நிர்தோஷமாயிடுது. நம்பர் ஃபோர், சஷ்டி விரதம், ஆறு சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏகாதசி, மூன்று ஏகாதசி, ஆறு ஏகாதசி, ஒன்பது ஏகாதசி இப்படி வச்சு விரதம் இருந்தோம்னா அதுக்கு ஒரு பலன். இந்த மாதிரி இந்த தெய்வாதீன வழிபாடுகளில் அவ்வளவு மாற்றங்களை தரும். தோஷம் நிர்தோஷமாக, தோஷமே இல்லாமல் போயிடும். அது அந்த சக்திக்கு, அந்த தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பலம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தோஷம் இருக்கங்காட்டி தானே தடங்களாகிறது, அதெல்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம எடுத்து பண்ணும்பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை கூட. அதனால தான் பெரியவர்கள் இந்தந்த திதி, இந்தந்த நட்சத்திரம், இந்த நாள் அன்றைக்கி இந்த தெய்வத்தை வழிபட சொன்னான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேல் முருகன், வேல் முருகனுக்கு கரகரோகன். உங்கள் ஜோஷாச்சாரிய, ஜோரு சாம்ராஜ், மகேஷ்வரன்.